கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நமக்கு இந்த தந்த இந்த நிகழ்ச்சியை ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இறக்கமுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா திரியேக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஈவாய் தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட அப்பா அந்த ஜபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அருமையான ஒவ்வொரு தெய்வ பிள்ளையிலையும் கர்த்தரோட கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மிகுந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பாடல் ஆராதனை ஜெபங்கள் போதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இயேசுப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர போதனை வழங்குகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களையும் கர்த்தர் தருகின்றோம். கர்த்தர் தலைமை போதகர் அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரியவரப்பா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அப்பா ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அப்பா ஸ்தோத்திர பாஸ்தவர்களை கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. மிகுந்த ஆசீர்வாதம் மாற்றி தாருங்க இயேசுப்பா. முது வல்லமுள்ள கர்த்தரை தாழ்த்தி தருகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அலேலூயா அலேலூயா. இப்போதும் கூட நமது ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 649வது பாடல் சத்திய வேதம் பக்தரின் கீதம். அந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடைய நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடைய நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். உள்ளம் முதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் முதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழிவகுக்கும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழிவகுக்கும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை
சத்திய வேதம் வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் அப்படி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோமா. ஹாலலூயா ஹாலலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. பிரைஸ் தி லார்ட். மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீரே, எங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, ஹல்லேலூயா, எங்களை விடுதலையாக்கி நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னாம மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உன்னாம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவே என்று சொல்லி ஆண்டவரே நல் யோசனைகளை தந்து ஆண்டவரே அப்பா எங்களை நடத்துகிறதான நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் நீரே, அதிசயமான தேவன் நீரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்தவர் நீரே. ஹல்லேலூயா. வார்த்தையில் என்று உண்மையுள்ளவர் நீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குறைவில்லாமல் நடத்துகிறவரே, நிறைவாய் நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. நல் மேய்ப்பரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நாதா. ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக பூரிக்கிறது அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த நேரத்தில், உம்மை ஆராதிக்கிற அந்த நேரத்தில், உங்கள் பாதம் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எங்கள் உள்ளங்கள்
உரித்துமை மகிமைப்படுத்துகிறதப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளாகிய உம்முடைய போதனைகளாகிய ஆண்டவரே, நல்ல விசேஷத்தினாலே எங்கள் இருதயங்களை பொங்க பண்ணுகிறவரே, நிரம்ப பண்ணுகிறவரே, மகிழ பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நாதா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்பா, உம்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்பா, வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக போதிக்கிறவராகிய இயேசுவின் திருப்பாதத்தில் நாங்கள் வந்த மறந்திருக்கிறோம். உம்மை புகழ்ந்து மகிமைப்படுத்தியிருக்கிறோம். எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறவரே, எங்களோடு பேசுகிறவரே, அன்றைக்கு சீஷர்களுக்கு போதித்தவர் அப்பா, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை தந்து அதன் மூலமாக எங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறவர், போதித்து கொண்டிருக்கிறவர். உங்கள் பாதத்திலே எங்களை தருகிறோம் அப்பா, உங்கள் கரங்களில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஏற்றபடி எங்களை போதித்து உருவாக்குவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகின்றேன். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய போதனை நேரத்திலே இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்பதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு அவர் செய்த கிரியைகளை, அவருடைய ஒவ்வொரு பெயர்கள் அல்லது ஒவ்வொரு செயல் நிலையில் உள்ள அவருடைய பெயர்கள், இவைகளை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய கிரியைகள், அவருடைய தன்மைகள், அவர் நமக்காக செய்தவைகள், நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவைகள், இப்படி அநேக விஷயங்களை நாம் இவைகளிலே கற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கோம், தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இது வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவது நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து நம்முடைய
மொத்த ஜீவியத்தை அவர் மேன்மைக்குள் கொண்டு வரும். ஆகவே நீங்கள் பாக்கியசாலிகள். இதை போதிக்கிற வாய்ப்பு கிடைத்த அடியானும் பாக்கியம் பெற்றவன். என் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு பாக்கியமானது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்பதை குறித்து சில குறிப்புகளை தியானிக்கலாம். முதலாவது, மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம், இப்படி சொன்னார்கள். அவர்கள் வந்த நோக்கம் வேறு, ஆனால் அவருடைய இன்ட்ரொடக்ஷன், ஆண்டவரை பற்றி சொன்ன வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னார்கள்? நீர் சத்தியமாய் போதிப்பவர். ரெண்டாவது, நீர் முகதாட்சண்யம் இல்லாமல் போதிப்பவர். இயேசுவை குறித்து அந்த குற்றம் பிடிக்க அனுப்பப்பட்ட ஆட்கள் சொன்ன வார்த்தை, முதலாவது, நல்ல போதகராகிய நீர் சத்தியமாய் போதிக்கிறவர். இஸ்ரவேலிலே அநேக போதகர்கள் உண்டு, அநேக தீர்க்கதரிசிகளும் உண்டு, காலாகாலத்தில் எழும்பினவர்கள் உண்டு. ஆனால் எல்லா போதகர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மிக விசேஷமானவர், வித்தியாசமானவர். அதிலே ஒன்று, அவர் சத்தியமாய் போதிக்கிறவர். அவருடைய போதனையில் ஒரு தவறும் கிடையாது. நோ மிஸ்டேக்ஸ். ரொம்ப நேர்த்தியாய் பேசுகிறவர், உண்மையை சொல்பவர், உண்மையை சொல்பவர். வார்த்தை தவறி கூட போய் வராது. ஒரு ஒரு விசை அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்பார்கள், நீர் இவைகளை எந்த அதிகாரத்தோடு செய்கிறீர் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ இவருக்கு தெரியும், அவர்கள் குற்றம் பிடிக்கிறதுக்காக, வாயில வார்த்தையில பிடிக்கிறதுக்காக வந்து கேட்கிறாங்க. தேவனுடைய அதிகாரத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே, ஓ, தேவதூஷணம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அதிகாரத்தில் செய்கிறேன்னா, இப்போ இவர் மனுஷன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஆண்டவர் அதை அறிந்து, நீர் இதை எந்த அதிகாரத்தில் செய்கிறீர்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், நீங்கள் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யோவான் ஸ்நாபகன் கொடுக்கிற ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ என்று ஒரு கேள்வியை வைத்தார். இப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் உடனே கேட்பார், நீங்கள் ஏன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு கேட்பார். அது மனுஷனால் உண்டாயிட்டுன்னா மனுஷர்களே இவர்கள் அடிச்சு போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க எல்லாம் யோவான் ஸ்நாபகன பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டும் கெட்டா நிலையில் அவங்க பதில் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்க. அப்போ பாருங்கள், சாதாரணமாக அவன் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்டு பிடிக்க வந்திருக்கான். அப்போ அவனுடைய வாயடைக்கத்தக்கதாய் அடுத்த ஒரு கேள்வியை வைக்கிறார். வைக்கும்போது அவன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ எனக்கும் தெரியாது போ, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அதில் கூட வார்த்தை தவறாதவர். என்ன சொன்னார்ன்னா, நானும் உங்களுக்கு சொல்லேன். எனக்கு அந்த பகுதியை படிக்கும்பொழுது அவ்வளோ ஆச்சரியம். அப்போ ஆண்டவர் ஒரு ஒரு வார்த்தையில் கூட தவறாமல், எனக்கு தெரியும், தெரியாதுன்னு சொன்னால் அது பொய்யாயிரும், எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லேன், சொல்ல மாட்டேன். ரொம்ப கிளியராக பேசுவார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, அவரே வார்த்தை ஆனவர், மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய போதனைகளும் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் நம்மை பிழைப்பூட்டுகிறதாயும் நிலைநிறுத்துகிறதாயும் இருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய பேச்செல்லாம் நம்ம விரும்பி கேட்கறது உண்டு. ஆனால் அந்த ஒரு பேச்சாளர்களுடைய பேச்சையும்
இயேசு கிறிஸ்துவோட போதனையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு உயர்ந்தது இயேசு கிறிஸ்துவின் போதனை. உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளையும் கவர்ந்தது இயேசு கிறிஸ்துவின் போதனை. அது ஸ்பெஷாலிட்டி, அது சத்தியம். இயேசு என்ன சொன்னாரோ, தட் இஸ் த ட்ரூத், அதுதான் சத்தியம். விஞ்ஞானங்கள் பலதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க விஞ்ஞானிகள், பிறகு பார்த்தா கூற்றுகள் மாறிடும். காலங்கள் போகும்பொழுது கண்டுபிடிப்புகளே இல்லை, அது தப்பு இதுதான் சரின்னு மாத்துறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசினதை ஒரு காலம் மாற்ற வேண்டியது வராது. சத்தியம், சத்தியமாய் பேசுகிறவர். இன்னொன்று, மனுஷன் அறியாத பல சத்தியங்கள், பரலோகத்தை பற்றின, தேவனை பற்றின, அதெல்லாம் சத்தியத்தை நமக்கு அவர் சொன்னவர். உண்மையாய் பேசுவார். அறிய வேண்டிய அந்த ஃபேக்ட்ஸ், அந்த ட்ரூத், அதை கரெக்டாக சொல்லுவார். பாருங்க, இந்த காலம் சத்தியத்துக்கு எதிரடையான காரியங்களை அதிகமாக பார்க்கிறோம். ஒரு உண்மை என்கிற அந்த லைனில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் வரக்கூடிய செய்திகளை பாருங்க, எது உண்மை எது பொய்னே சொல்லக்கூடாத அளவுக்கு அத்தனையும் வருகிறது. அதுக்குள்ள டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஆளை பேச விட்டுட்டு அவர் பேசாததே அவர் பேசின மாதிரி பேச அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. என்னென்னமோ பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த இவைகளை பார்த்து பார்த்து பார்த்து, இவைகளையெல்லாம் உண்மைன்னு நம்பி 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 இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் சத்தியம், அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஆனால் உலகத்தில் கேள்விப்படுகிற மற்ற காரியங்களை கவனிக்கணும். இந்த சோசியல் மீடியாஸை பற்றி நான் சொன்னதுனால சொல்லுகிறேன், என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கரெக்டாக அது உண்மைன்னு தெரியுமா? அதிகாரபூர்வமாக அது உண்மைன்னு தெரியுமா? அப்படின்னா அது தேவைப்படுகிற ஆளுகளுக்கு கொடுக்க. அது ஃபார்வேர்ட் பண்ணதில் என்ன ஒரு ஆர்வம் என்று எனக்கு புரியல. எது கிடைச்சாலும் எல்லா குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க, எல்லாருடைய இன்பாக்ஸுக்கும் பிடிச்சி ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையானதை பார்ப்போம்னு சொல்லும் பொழுது அங்கே ஏகப்பட்டது வந்து இருக்கும். நிறைய பேரை பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் ஞானத்தோடு விவேகத்தோடு பழக வேண்டும். சும்மா எல்லாம் ஃபார்வர்ட், பொய் தகவலை அடித்து பரப்பி விடுகிறது, இதெல்லாம் தப்பு. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுங்க. இன்னொன்று, ஒவ்வொரு அந்த குரூப்ஸ் வந்து ஒவ்வொரு நோக்கத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு, அந்த நோக்கத்தோடு நின்றுக்கிடுங்க. அதுக்கு மேலே போய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டு இருக்காதிங்க, டிஸ்டர்பன்ஸ் சார். ஓகே, சத்தியத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் பேசினதெல்லாம் இந்த பைபிளில் எழுதப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அனைத்தும் சத்தியம். ஆகவே சத்தியமாய் பேசுகிறவர். ரெண்டாவது, முகதாட்சண்யம் இல்லாமல் போதிப்பவர். முகதாட்சண்யம், முகத்தை பார்த்து ஓ இன்னாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ இந்த வார்த்தை பேச வேண்டாம், அவங்களுக்கு வருத்தம் வந்துடும். இல்லைன்னு சொன்னால், இன்னார் வந்திருக்கா, அவங்களுக்கு அவங்கள அப்படி ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்காக ஒரு வார்த்தையை போடுவோம். முகம் பார்த்து ஒருத்தனை பிரியப்படுத்துறதுக்காகவும், இன்னொருத்தனை ஒரு தட்டு தட்டுறதுக்காகவும், அப்படியெல்லாம் கர்த்தர் பேசுகிறவர் அல்ல. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு ஒரு குறைய சொல்லும் பொழுது அதுக்குரிய ஆள் அங்கே இருந்தாலும் அவர் அதை பற்றி பயப்பட மாட்டார், தெளிவாக சொல்லுவார். மக்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒருத்தன் குறைவுள்ளவனாக இருக்கிறான்னு அவனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சத்தியத்தை மறைக்க முடியாது. அடுத்தவங்கெல்லாம் குழியில் போய் விழுறதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது, தப்ப தப்புன்னு சொல்லித்தான் ஆகணும். முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர். ரெண்டு பக்கம் இருக்குது, ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்கும் பேசக்கூடாது, வேணும்னே ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கும் பேசக்கூடாது. இயேசு அதில் ரொம்ப கரெக்ட், முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர். இதெல்லாம் போதிக்கிற நமக்கு ஒரு பெரிய பாடங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை பேசணும்,
எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, எந்த காரியத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது, சமாளிப்புகள் வேண்டாம். உங்களை அனுபவ சாட்சி சொன்னால் கரெக்டாக சொல்லணும். நம்ம இயேசுவின் நாமம் மகிமைப்படணும்னு கூட்டி சொல்லக்கூடாது, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரசங்கமும் அப்படி தான், இல்லாத ஒன்றை கூட்டிடக்கூடாது. அதனால தான் அந்த பிரசங்கத்துடைய பாயிண்ட் நல்ல வேல்யூபிளாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லாததை சொல்லிடக்கூடாது. அது வேண்டாம், அதிலே கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். அதே போல முகதாட்சண்யம் பார்க்கவே கூடாது. இனி இதில் இன்னொரு பக்கம் இருக்கு, நான் முகதாட்சண்யம் பாராதவன் என்று சொல்லிவிட்டு வேணும்னே ஆள்களை உட்கார வச்சுட்டு பேசி அவங்கள பற்றியே பேசிட்டு இருந்தா அது ராங். என்னை பொறுத்த மட்டும் ஒரு குறை வெளிப்பட்டிருக்கு, சபை அல்லது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய குறை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அதை பப்ளிக்ல பேசக்கூடாது. அவர் இருக்கிறார், அவருடைய உள்ளம் வேணும்னு காயப்படுத்தக்கூடாது. அவரிடத்தில் தனியாக பேசணும். நம்ம கிட்ட வந்து உபதேசம் கேட்குற ஆள் தானே, அவர் மேல நமக்கு அந்த உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா. நேரடியாக அவரோடு பேசணும். வேணும்னே அவரை வச்சுட்டு பேசக்கூடாது. அந்த சூழ்நிலை ஒருவேளை அது சபைக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குன்னா அவர் தவறின மாதிரி இன்னும் மற்றவங்க தவறக்கூடாது. ஆனாலும் அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறட்டும், அதுக்கு பிறகு பப்ளிக்கு டீச் பண்ணலாம். இனி ஒருத்தர் அந்த குண்டில் போய் விழாம இருக்கிறதுக்கு பண்ணலாம். சில சூழ்நிலை உடனே சொல்ல வேண்டிய காரியம் இருக்கும், அது பக்குவமாக சொல்லணும். அந்த ஆள் குத்தி பேசாம பக்குவமாக சொல்லணும். இப்படி நம்முடைய இதில் ஒரு ஆள் வந்து நம்ம வேணும்னு அந்த ஆளை காயப்படுத்துகிற விதத்திலையோ ஒரு ஆளை பிரியப்படுத்துகிற விதத்திலையோ பேச வேண்டாம். இது கர்த்தர் நமக்கு தந்த மேடை, இது கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தை போதிக்க வேண்டிய இடம். இதிலே முகதாட்சண்யம் பார்க்கக்கூடாது. இயேசு அந்த குற்றம் பிடிக்க வந்த ஆட்கள்டிருந்து சாட்சி பெற்றார், போதகரே நீர் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர். மூன்றாவதாக அதே குரூப்பு சொன்ன இன்னொரு வார்த்தை, லூக்கா 20:21, அவர்கள் வந்து, போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, நிதானமாய் பேசி உபதேசிப்பவர். இயேசு கிறிஸ்து நிதானமாய் பேசி உபதேசிப்பவர் என்று அந்த எதிர் பார்ட்டி கிட்ட இருந்து சாட்சி வருகிறது. நம்மில் அநேகர் ரொம்ப வேகமாக ஆத்திரமாக பேசுகிறது உண்டு, எனக்கும் அந்த குறை உண்டு. பல வேளை ரொம்ப வேகமாக இந்த டைமுக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் சொல்லணுமே என்று சொல்லி சில வேளை ரொம்ப வேகமாக போகிறது உண்டு. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை பற்றி ஒரு நல்ல சாட்சி, அவர் நிதானமாய் போதிக்கிறவர். இது ரொம்ப அழகா இருக்கு. நிதானமாக ஒருத்தர் பேசும் பொழுது நல்லா அதை புரிஞ்சிக்க முடியுது, நமக்கு உள்ள அது வருகிறது நிச்சயமாக. ஸோ நிதானமாய் பேசுவது என்பது ஒரு நல்ல அனுபவம். அது டீச்சிங்ல ஸ்பெஷலா, டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். பிரசங்கிப்பது வேறு, போதிப்பது வேறு. பிரசங்கிப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்திற்கு இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். அப்போ நம்ம ஆவியில் நிறைந்து நின்று அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை நாம் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறோம். அது வேகமாகவும் இருக்கும், சத்தமாகவும் இருக்கும், சில வேளை நிதானமாகவும் இருக்கும். போதனை என்று சொல்லுவது டீச்சிங், ஒரு சப்ஜெக்டை சரியா புரிய வைக்கிறது, படிப்பித்து கொடுக்கிறது, கற்றுக் கொடுப்பது. அது வந்து பிரசங்க மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாருடைய உள்ளத்தில் சென்று பதியாது. ஆகவே அது கண்டிப்பாக நிதானத்தோடு நிறுத்தி தெளிவாக நாம் சொல்ல வேண்டியது அவசியம். இயேசு நல்ல போதகர், நிதானமாய் பேசினார்.
அடுத்ததாக நான்காவதாக மார்க்கு சுவிசேஷம் 4:33. அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். இயேசுடைய போதனையின் அடுத்த சிறப்பு பாருங்கள். அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக போதித்தார். இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் டீச்சிங். இயேசுடைய போதனைகள் பார்த்தால் ரொம்ப ரொம்ப ஹைலி ஸ்டஃப்டாக அல்லது பெருசா வார்த்தைகளை பயன்படுத்தி என்னமோ எல்லாரும் அப்படி ஆன்னு கேட்டுட்டு இருக்கிறாள் அந்த மாதிரி பண்ணாம ரொம்ப ஃப்ரீயா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையெல்லாம் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். உங்களை பிழை போட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் சின்ன குழந்தைக்கும் பதிஞ்சிடும். ஓ, அந்த குருவியெல்லாம் நம்மளை மாதிரி வயலில் விதைக்கிறது கிடையாது, அறுக்கிறது கிடையாது, ஒன்றும் செய்கிறது இல்லையே. ஆனால் அதையெல்லாம் பரமபிதா பிழை போட்டுறாராமே. இந்த குருவியை பிழை போட்டுனா எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக என்னை போஷிப்பார். எவ்வளோ அழகாக உள்ள வந்துடுது பாருங்க. கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக போதிக்கிறார். அப்புறம் சொல்லுவார், இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ரோட்டில் ரெண்டு சைடு நிற்கிறது அது பாரு, எவ்வளோ அழகாக இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு. சாலமோன் ராஜா வரைக்கும் இவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. அவனுடைய மகுடாபிஷேக நாளில் கூட அவன் அப்படி உடுத்தி இருந்ததில்லை. இதையெல்லாம் உங்கள் பரமபிதா உடுத்தி இருக்கிறார், உடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு உடை தரமாட்டாரா? இப்படித்தான் ஆண்டவர் ரொம்ப அழகா எவ்வளவோ உவமைகள் சொல்லி ஆழமான சத்தியத்தை, பரலோக சத்தியத்தை உவமைகள் மூலம், சிம்பிளான மக்கள் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உவமைகளை கொண்டு அழகாக புரிய வச்சிடுறார். கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து நிக்கதோமு என்ற ஒருவர் வந்தார். அவர் நல்ல வேதத்தை படித்தவர், யூதரில் ஒரு போதகன். ராத்திரி வந்து இயேசுவை சந்திக்க வந்தார். அவர்கிட்ட இயேசு பேசினதை நீங்க யோவான் சுவிசேஷம் 3 வாசிக்கலாம். அங்க அவர் சொன்னது ரொம்ப ஆழமானது சொன்னார். நிக்கதோமு அவ்வளவு வேதத்தை படித்தவனா இருந்தோம் அவனே யோசிக்கிறான். அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுத்தார், அவனுக்கு ஏற்ற உவமைகளை சொல்லி கொடுத்தார். அப்போ அது வந்து இன்னும் வித்தியாசமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆளுடைய நிலைமை அவர் புரிந்து அவங்க கேட்டறியும் திராணிக்கு தக்கதாய் போதித்தார். ரொம்ப அழகா இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு சில வேளை நம்ம தேவ போதனைகளை கொடுக்கிறோம். அப்போ பெரியாளுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி போதிக்கிற மாதிரி முடியாது. அவங்க அப்படி அப்புறம் கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப கீழே இறங்கி நம்ம பேச்சு நடையை மாற்றி அவங்களுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்ல வேண்டியிருக்கு. யூத்துக்கு பேசும்பொழுது டிஃப்ரெண்ட். யூத்துடைய வாழ்க்கை அவன் புரிஞ்சிக்கணும். அனுபவசாலிகளுக்கு பேசுறது வேற. முற்றிலும் விசுவாசிகள் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்காங்க, பைபிள் படிக்கிறாங்க, பேசிக்கெல்லாம் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பேசுறது வேற. புதுசா இயேசுவை பற்றியே தெரியாத ஒரு மக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பேசுறது? ஆபிரகாமை போல விசுவாசிகள் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னா இந்த ஆபிரகாம் யாரு அப்படின்னு அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பான். விசுவாசிகளுக்கு பைபிள் படிக்கிறவங்க சொன்னா ஆபிரகாமை போல விசுவாசிங்கன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ ஒன்றும் தெரியாத பைபிளை படிக்காத ஒரு ஆளுக்கு பேசணும்னு சொன்னா முதல்ல ஆபிரகாம சொன்னோம்னா ஆபிரகாம் யாருன்னு சொல்லணும். ஆபிரகாம போல விசுவாசிங்கன்னா அவர் என்ன விசுவாசித்தார், அதே மாதிரி இவங்க என்ன விசுவாசிக்கணும் சொல்லிக் கொடுக்கும். கேட்டறியும் திராணிக்குத்தக்க. பாஸ்டர்ஸுக்கு சொல்றது வேற, பிலீவர்ஸ்க்கு சொல்றது வேற, நிறைய இருக்கிறது. நம்ம இது கொஞ்சம் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா தானாக வரும். இதை ஒன்றும் பார்க்காம நான் பழகின ஒரு பழக்கம் உண்டு அப்படியே செய்வேன் அப்படின்னு சொன்னா அது எல்லா இடத்திலும் பிரயோஜனப்படாது. ஸோ
இயேசு கிறிஸ்து மக்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக போதித்தார். போதகர்களாகிய நமக்கு அது வேண்டும். பல விதங்களில் போதிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், உங்கள் எல்லாருக்கும் வேண்டும். போதனை என்று சொல்லுவது, டீச்சிங் சொல்றது வெறும் மேடை பிரசங்கம் அல்ல, மேடை போதனை அல்ல. வீட்டில் உங்க பிள்ளைகளோட உட்காந்து பேசுறீங்க பாத்தீங்களா, அதுலயும் ஒரு டீச்சிங் இருக்கு. சும்மா நடந்து போகும்போது பேசுவோம் பாத்தீங்களா சிலர்கிட்ட, அங்கேயும் ஒரு டீச்சிங் சான்ஸ் இருக்கு. சொந்தக்காரங்க உட்காந்து பேசுவோமே, அங்கேயும் ஒரு டீச்சிங் சான்ஸ் இருக்கு. போதனைன்னு சொன்னா இப்படி பைபிளை திறந்து வச்சு இப்படி நின்று மேடையில், அது மட்டும் போதனை என்று நினைக்க கூடாது. எவ்வளவோ இடத்துல நம்ம ஒரு 24 மணி நேரத்தில் எவ்வளவோ இடங்கள்ல நம்ம போதிக்கிறோம், பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆகவே அந்த எல்லா டீச்சிங் எல்லாருமே, we are all teachers in one aspect, எல்லாருமே இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் பேசுகிறோம் அவங்க கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக பேச வேண்டும். ஐந்தாவதாக லூக்கா 4:22, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகளை போதித்தார். ஏன்னா இஸ்ரவேலில் அன்னைக்கு வரைக்கும் போதனைன்னு சொன்னாலே நியாயபிரமான போதனை தான், அது சட்டம், சட்ட போதனை. கொலை செய்யாதிருப்பாயாக, டோன்ட் டூ தட், டோன்ட் டூ திஸ், டோன்ட் கோ தேர், டோன்ட் டச் திஸ், டோன்ட் சீ தட், இப்படி தான் எல்லாமே, டோன்ட் டோன்ட் டோன்ட், அப்படிதான் இருக்கும் நியாயபிரமான போதனை, சட்டம். அங்கே ஒரு கிருபை என்பது இருக்காது, எல்லாமே சட்டம், சட்டங்கள் சட்டங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய போதனை தான் இஸ்ரவேலிலே முதல் முறையாக எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஏன்னா அவ்வளவு கிருபை நிறைந்த வார்த்தைகள் வருகிறது, ஒரு போதகனுடைய வாயிலும் அப்படி வருகிறது இல்லை. நியாயப்பிரமாண போதகர்கள் எல்லாருமே சட்டத்தை பிடிச்சி சட்டத்தை பிடிச்சி சட்டத்தை இன்னும் 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 அதிகமாக்கி, தாங்களும் பரலோகத்திலே நுழையாமல் நுழைகிறவர்களையும் நுழைய விடாமல், அப்படித்தான் பரிசெய்ய சட்டங்கள், ஸ்கிரைபல் லாஸ், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வியாக்கியானம் 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 வியாக்கியானம், ஸ்கிரைபல் லாஸ் எழுதி எழுதி ரொம்ப அதிகமாக டைட் பண்ணி விட்டுட்டாங்க, வாசல் அடைச்சு போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு வந்து கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வர்றதுனால உங்களுக்கு சிலருக்கு பிரயோஜனம் இருக்கும், இடையில சொல்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய சின்ன பையனை வளர்க்கும்போது எப்போ பார்த்தாலும் அவன் பேர் வந்து ஜானி, அவங்ககிட்ட எப்பவும் சொல்லுவாங்க ஜானி இதை செய்யாத, ஜானி அதை செய்யாத. அடிக்கடி அந்த தாய் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஜானி டோன்ட், ஜானி டோன்ட், டோன்ட் டூ திஸ், டோன்ட் கோ தேர், இப்படி டோன்ட் டோன்ட்னா சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன்ட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டாரு, உன் பேர் என்னப்பா, வாட் இஸ் யுவர் நேம். அவன் சொன்னான், ஜானி டோன்ட் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, புது பேரா இருக்க ஜானி டோன்ட். அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டா, இது என்ன டோன்ட்னு பேருக்கு அர்த்தம் என்ன, ஜானி டோன்ட்னு சொல்றானே. அப்பதான் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜானி தான் நாங்க அவனுக்கு போட்ட பேரு, நான் அவனை சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது தொடாத இதை தொடாத சொல்றதுனால ஜானி டோன்ட்னு சொன்னா அவன் நினைச்சிட்டான் அவன் பேரே ஜானி டோன்ட்னு நினைச்சிட்டான். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. நம்முடைய போதனைகள் பல வேளைகள்ல செய்யாத செய்யாத செய்யாத, சரி அப்படின்னா என்ன செய்யணும் அதை போதிக்கணும் இல்ல, அதுல குறைவு பட்டு விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவோட போதனை அப்படிதான். பழைய ஏற்பாட்டு போதனையும் புதிய ஏற்பாட்டு போதனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அங்கே ஒரு மலை பிரசங்கம், சீனாய் மலை பிரசங்கம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, டோன்ட் 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 பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன செய்யணுங்கிறார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம எப்பொழுதுமே
செய்யாதே என்பதை மட்டும் சொல்லி நிறுத்தக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை அதிகமாக சொல்லணும். எப்போதெல்லாம் அதை விட்டுரு இதை விட்டுருன்னு சொல்லும் பொழுது எதை பற்றி கொள்ளணும் அதை அதிகமாக சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்றதை விட்டுருவாங்க. அதை வெளில டீச்சிங் என்பது ரெண்டும் இருக்கு, எதை விடணும்னு சொல்லணும் கரெக்ட், ஆனால் அதையே போதனையாய் கொண்டிருக்க கூடாது என்பது தான் நான் சொல்ல வர்ற விஷயம். ஸோ கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் கட்டாயம் பேச வேண்டும், கிருபையுள்ள வார்த்தைகள். அப்போ பாருங்க இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவுடைய போதனையில் தான் கிருபை என்பது வெளிப்பட்டது. மனிதனுக்கு அதுவரைக்கும் இருந்தது நீ இந்த பாவம் செய்தா இந்த பலியை கொண்டு வா, இந்த அடிப்படையில் தானே போதனைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது உன் பாவத்துக்காக மனுஷகுமாரனாகிய நான் சிலுவையில் மரிப்பேன், நீ என்னை விசுவாசி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி நல்ல கிருபையான வார்த்தைகளை பேசுகிறார். உன் பாவத்தை நான் சுமப்பேன்ப்பா, உனக்கு வர வேண்டிய தண்டனை நான் அனுபவிப்பேன், நீ என்னை விசுவாசித்தா உனக்கு விடுதலை உண்டு, நீயும் பரலோகத்துக்கு வரலாம், பிதாவானவர் உன்னையும் நேசிக்கிறார். வெறும் அந்த சடங்காச்சார முறைகளில் ஆசாரியன் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வரணும் என்று சொல்றதெல்லாம் நான் மாற்றி நீயும் வரலாம். இப்படி எல்லாமே ஒரு கிருபை நிறைந்த போதனைகள் இயேசு கிறிஸ்து கொடுத்தார், அதுதான் நமக்கு இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆகவே நாமும் கிருபை உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், வீட்டுக்குள்ளேயும் சரி எங்கும் சரி. ஆறாவதாக மத்தேயு 22:33, ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அடிக்கடி இந்த வார்த்தை எழுதியிருக்கு பைபிளில், இயேசுடைய போதனையை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அதுவரைக்கும் பேசின எல்லா போதகர்களுடைய போதனையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துடைய போதனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவார், அவர் பேசுகிற அந்த ரகசியங்கள் இதுவரை யாருக்கும் வெளிப்படாத ரகசியங்கள், இதெல்லாம் கேட்கும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். தேவ திட்டத்தை சொல்லுவார், தேவனுடைய திட்டங்களை சொல்லுவார், தேவனுடைய சித்தத்தை அறிவிப்பார், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை போதிப்பார், அப்படியே ஆச்சரியப்படுவார்கள் ஜனங்கள். அந்த போதனை தான் இந்த பைபிள் நமக்கு தருகிறது. எனவே அன்பானவர்களே, நாமும் இந்த போதனை மக்களுக்கு நல்லா கொடுக்கணும், மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவங்க இதை கேட்டதே கிடையாது, கேட்டதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்தவங்கன்னா இப்படி அப்படின்னு சில ஒரு கருத்துக்கள் தான் உள்ள இருக்குமே தவிர பைபிள் என்ன போதிக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க சில கருத்துக்களை வளர்த்தி வச்சுக்கிட்டாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் பேசுவாங்க, இப்போ கொஞ்சம் அந்த கொள்ளை நோய் எஃபெக்ட்னால கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இனி தொடங்காமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தான் நல்லது. அப்போ ஏதாவது பேசுவான், கிறிஸ்தவன் அப்படி பண்றான் அப்படி பண்றான், பைபிள்லேருந்தே சிலர் வசனங்களை எடுத்து ஏதோ பேசுறான். உனக்கு பைபிள் தெரியுமா? உனக்கு பைபிள் சத்தியமே தெரியாம சரித்திரமும் தெரியாம எங்கேயிருந்து பொறுக்கிட்டு கொஞ்சம் ரெண்டு வார்த்தைகளை எடுத்துட்டு அதை ஒரு பேச்சு இப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்க எல்லாருக்கும் என்னதோ இவனும் பைபிள் படிச்சுக்கான் போல இருக்கு, அவன் தெரியும் போல இருக்கு. ஒன்றும் தெரியாது. உண்மையாய் தேவனுடைய வேதத்தின் போதனையை கொடுத்தா ஆச்சரியப்படுவார்கள். அப்படியா? ஆச்சரியப்படுவார்கள். அதனால இந்த பைபிள் போதனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து தந்த இந்த அழகான போதனையை கொடுக்க கொடுக்க சமுதாயம் மறுரூபம் அடையும், தேசம் மறுரூபம் அடையும். உண்மை, அவங்க ஆத்மீக விஷயத்தில் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கள் வருகிறது ஒன்று, அடுத்தபடி அப்படி அவங்க வராம இருந்தா கூட வாழ்க்கையில நிறைய பிரயோஜனம் இந்த வார்த்தையினால கட்டாயம் வரும். ஆனா நம்முடைய வாஞ்சை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது மிக முக்கியம். சரி, இப்பொழுது ஆச்சரியப்படத்தக்க வார்த்தைகளை அவர் போதித்தார். இனி ஏழாவதாக, கடைசியாக மத்தேயு 7:28 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால்
ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரத்துடன் போதிப்பவர் இயேசு கிறிஸ்து எப்படி போதிப்பார்? அதிகாரத்துடன் போதிப்பார். என்ன அதிகாரம்? ஒன்று, மார்க்கு 1:27 சொல்லுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொரு பேசிக்கொண்டார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து ஊழியம் செய்கிறார், நிறைந்து போதிக்கிறார். மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறபடி அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து போதித்தார், ஊழியம் செய்தார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து போதிக்கும் போது அதிகாரம் வெளிப்படுகிறது, நோய்கள் குணமாகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது, சந்தேகங்களுக்கு தெளிவு வருகிறது, கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது, வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. இப்படி அநேக கிரியைகள் நடக்கிறதுனால அந்த அந்த டீச்சிங்ல ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஆகவே பரிசுத்த ஆவியில் நிறைந்து போதிக்கிறவர்களுக்கும் அது இல்லாமல் வெறும் அறிவிலிருந்து போதிக்கிறவர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அந்த ரெண்டு போதனைகளிலும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அறிவிலிருந்து போதிக்கிறவர்கள் அறிவை வளர்க்க முடியும், ஆனால் ஆவியிலிருந்து பிரசங்கிக்கிறவர்கள் ஆவிக்குள், மனுஷ வாழ்க்கைக்குள் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் போதித்தார், அதிகாரமுடையவராய் போதித்தார். இன்னொன்னு என்ன அதிகாரம்னா, அவரிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது, எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, அதனால அவர் ஸ்ட்ராங்கா பேசுவார், அதிகாரத்தோட பேசுவார். இப்போ பிரசங்கம் பண்ணுகிற ஆளே வந்து அடிக்கடி வந்து யாட்டையா போய் தாரார் பண்ணிடுவாரு, சத்தம் போட்டுருவாரு, சண்டை போட்டுருவாரு, கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, அப்படின்னா அவர் எப்படி பேசுவார்? நாம் கோபப்படாது இருப்போமாக அப்படின்னு சொல்லுவார். அப்படி மைல்டா தான் சொல்ல முடியும். ஆனா அவர் வாழ்க்கையில் அந்த கோபத்தை அவர் ஜெயித்திருக்கிறார் சொன்னா ஸ்ட்ராங்கா சொல்லுவார், நீங்க கோபப்படக்கூடாது, அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லுவார் இல்லையா? நாம் மது அருந்தாது இருப்போமாக, ஏன்னா அவரே அப்பப்போ செய்வார். இப்ப என்ன சொல்லணும், அருந்தாது இருப்போமாக. ஆனா ஸ்ட்ராங்கா அவர் ஒருத்தர் அதை ஜெயித்து நிக்கிறாருன்னா யாரும் குடிக்க கூடாது. அதுல தானா அந்த அதிகாரம் வருகிறது. நம்ம கிட்ட எது இல்லையோ அதை மயில்டா விடுவோம், ஏன்னா வேற வழி இல்லையே, சொல்லி ஆகணுமேனு சொல்லி மயில்டா விடுறது. நம்ம கிட்ட ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். இயேசு இடத்துல எல்லாமே ஸ்ட்ராங். அவகிட்ட நோ எரர், எந்த தப்பு கிடையாது. அதிகாரத்தோடு பேசுவார், அதான் அவருடைய அதிகாரம் உள்ள போதனை. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் உண்டு. சில ஊழியக்காரர்கள் ஒரே அதிகாரம் தான், ஓவர் அதிகாரம், அதை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் பேசினாருன்னு நானும் அப்படி பேசுவேன்னு சொல்லி அப்படி அல்ல, அதுக்கு ஒரு எல்லைக்குறிகள் இருக்கிறது, ஓவரா பேசக்கூடாது. பவுல் அழகாக சொல்லுவார், நாங்கள் உங்கள் விசுவாசிகளுக்கு விசுவாசத்துக்கு அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசிகளே, உங்க மேல அதிகாரம் செலுத்த எங்களுக்கு உரிமை இருந்தாலும் நாங்க உங்க விசுவாசத்துக்கு அதிகாரிகள் இல்லை, உங்க குடும்பையை பிடிச்சு நடத்தக்கூடிய ஆட்கள் அல்ல. நீங்க கிறிஸ்துக்குள்ள நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு வி ஆர் ஹெல்பர்ஸ், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய சகாயர்கள். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் அதிகாரம் அப்படி அல்ல. சபை நடத்துவது, ஊழியம் செய்வது, பிரசங்கம் பண்ணுவது, டீச்சிங் பண்ணுவது, எல்லாவற்றிலும் அந்த வேண்டிய அதிகாரம் இருக்கணும். ஓவர் அதிகாரம் நம்ம எடுக்க கூடாது. எனவே இப்படிப்பட்ட அழகான போதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுத்தார். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து தந்த போதனைகள்
நமக்கு பைபிள்ல எழுதி தரப்பட்டிருக்கு. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நான்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல இருக்கு. அப்புறம் அந்த இயேசுடைய போதனைகளின் அடிப்படையிலே சீஷர்கள் மூலம் அப்போஸ்தலர்கள் மூலம் பரிசுத்தாவியானவர் கொடுத்த விளக்கங்கள் அது நிரூபங்கள்ல இருக்கு. அப்புறம் பழைய ஏற்பாட்டில் இவைகளினுடைய பேக்ரவுண்ட் நற்செய்தி சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்ட நற்செய்தி இயேசுவின் வாழ்க்கை இயேசுவின் போதனை இது எல்லாத்துக்கும் பின்னணி ஆதியாகமத்திலிருந்தே இருக்கு. இது அவ்வளவும் சேர்த்து ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்கள் சேர்ந்த இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. இது எல்லாம் தேவனுடைய வசனம் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொண்டு இந்த போதனைகளை சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் பிறருக்கு போதிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகள். அடுத்தது ஊழியங்கள் என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்து போதக ஊழியத்தை ஒரு மினிஸ்டீரியல் ஆபீஸாக நியமித்தார். அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகர்களாக, 5 விதமான அழகான ஊழியங்கள். அப்போஸ்தல ஊழியம் தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய நற்செய்தியை உலகமெல்லாம் அறிவித்து சபைகளை கட்டி எழுப்பி ஊழியக்காரர்களை உருவாக்கி பயன்படுத்தி செயல்படுத்துகிற அப்போஸ்தல ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம் தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை உரைத்து சபையை பரிசுத்தப்படுத்தி தேவ ஜனங்களுக்கு வழிகாட்டுகிற அழகான ஊழியம். சுவிசேஷ ஊழியம் அறியப்பட்டிராத ஜனங்கள் இயேசுவை அறியும்படி நற்செய்தியை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகிற ஊழியம். மேய்ப்பரின் ஊழியம் சபையை நடத்தி சபையிலே வரக்கூடிய தேவ மக்களுக்கு ஒரு மந்தைக்கு மேய்ப்பன் எப்படி இருக்கிறானோ அதே போல அந்த மக்களை மேய்த்து நடத்துகின்ற ஊழியம். போதக ஊழியம் அந்த சபை மக்களுக்கு வேத வசனங்களை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கிற, உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிற, சத்தியத்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற ஊழியம். சோ இயேசு நல்ல போதகர். அந்த தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய வாலிபன் வந்து சொன்னான், நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னான். நல்ல போதகரே, குட் டீச்சர். அடுத்தது போதக அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கத்த சில மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த போதக வரத்தை கொடுக்கிறார். ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற ஆவியின் வரம் நிறைந்த அந்த போதனா வரத்தை கொடுக்கிறார், டீச்சிங் கிஃப்ட். அதை வைத்து வேதத்தை போதிக்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு எபிரேயர்ல சொல்லியிருக்கு. எல்லாருமே டீச் பண்ணணும், அது அடுத்த ஒரு லெவல். இயேசு போதித்தார் நல்ல போதகர், அவருடைய போதனை தான் நமக்கு வித்து விதைகள். அப்புறம் அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலரை இதுக்காக நியமித்து அவங்களுக்கு அந்த போதக அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் மனுஷரை தெரிந்து கொண்டு இந்த பைபிள் டீச்சர்ஸாக ஆண்டவர் நடத்துகிறார். ஆனா அடுத்த ஆஸ்பெக்ட், எல்லாருமே போதிக்கணும். காலத்தை பார்த்தால் எல்லாரும் போதகர். என்ன போதனை? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும், நம்மோடு நெருங்கி வருகிறவர்களுக்கு போதிக்கணும். அது எல்லாருக்கும், நமக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிந்த ஒன்றை மறைத்து வைக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை ஆண்டவருடைய வழியில ஸ்திரப்படுத்தி வளர்த்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். அந்த போதகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த போதக அபிஷேகம் பெற்றவர்கள் நன்றாக போதிக்கணும். யாருக்கெல்லாம் அந்த கிருபையை ஆண்டவர் தந்திருக்காரோ நல்ல பைபிள் ஸ்டடிகள் எடுக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப குறைவு. துருபதேசங்கள் தான் ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு. அது சாத்தானுடைய தந்திரம். உண்மையான சத்தியத்தை பெற்றவர்கள்
போதனையின் கிருபைகளை பெற்றவர்கள் அநேகர் போதிக்கிறது கிடையாது. இது ரொம்ப ஒரு தவறான குறைபாடான காரியம். ஆகவே கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் கிருபையை பயன்படுத்துங்க. அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள், உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அந்த வரத்தை மேன்மைப்படுத்தி தருவார். என்ன, நம்ம எல்லார்ட்டையுமே அந்த டீச்சிங் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மேய்ப்பனா இருந்தா கண்டிப்பா டீச் பண்ணணும். ஒரு சபையை நடத்துகிற மேய்ப்பன் ஒரு பைபிள் ஸ்டடியை எடுக்காம எப்படி இருக்க முடியும்? மக்களுக்கு போதனை கொடுக்கணும்ல. சண்டே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்தா போதுமா? மெசேஜ் கொடுக்கறத விட ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறது தான் ரொம்ப ப்ரிப்பரேஷன் டைம் தேவைப்படுது. அதனால தான் சிலர் அதை விட்டுட்டு ஈஸியா சும்மா ரெண்டு பாயிண்ட் எடுத்து பிரசங்கம் பண்ணி அப்படி போறது. தயவு செய்து நம்ம வேலை என்ன, உட்கார்ந்து படிக்கணும். வக்கீல் சட்ட புத்தகத்தை படிக்கிறார். ஒரு வக்கீல் 40 வருஷம் 45 வருஷம் சர்வீஸ் பண்ணார்னா திரும்ப திரும்ப படிக்கிறாருங்க. அதில் உள்ள புதிய அப்டேட்ஸ் எல்லாம் படிக்கிறார். எத்தனை புக்ஸ் வாங்கி அவர் வக்கீல் ஆபீஸ்ல போனாலே ஏகப்பட்ட புக்ஸ் அடுக்கி வச்சிருப்பார். ஏற்கனவே உள்ள சட்ட புஸ்தகம், அதுக்கு மேல அதுல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள், அப்புறம் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் புத்தகம் புத்தகமா வச்சு படிச்சுட்டே இருப்பார். ஒவ்வொரு சூழ்நிலை வந்தவொடனே எடுத்து ரெஃபர் பண்றார். அப்போ உலக சட்டத்தை பேசி நீதியை வாங்கி கொடுக்கிற ஒரு மனிதன் அதை எவ்வளவு திரும்ப திரும்ப படிக்கிறாருன்னு சொன்னா, இந்த வேத சட்டத்தை எல்லா மனிதனுக்கும் உள்ள பொதுவான ஒரே சட்டம், இதை போதிக்கும்படி கர்த்தர் நம்ம வச்சிருந்தா எவ்வளவு இதை படிக்கணும், இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும். நம்முடைய உதடுகளில் மக்கள் வசனங்களை கேட்பார்கள். ஊர்க்கதை அல்ல, வம்பு கதை அல்ல, அரசியல் கதைகள் அல்ல. நம்முடைய போதனா நேரம் தேவனுடைய வசனத்தை தெளிவாய் போதிக்கிற நேரம். கண்டிப்பா அதை செய்யணும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல இன்னொன்னு, எல்லாருமே போதிங்க. உங்களுக்கு எது தெரிஞ்சோ அதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க அசிஸ்டன்ஸ் அங்க வேலைகளில் இருக்கவங்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் வரும். பைபிள் என்ன சொல்றதோ அதை சொல்லிக் கொடுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க, அது வேற. நான் சொல்றது டீச்சிங். சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். இயேசுவே ரட்சகர், இயேசு சிலுவையில் மரித்து நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கினார், அதையும் சொல்லணும். அதே உள்ள சாதா லைஃபுக்கு, ஒரு தொழில் எப்படி செய்யணும்னு பைபிள் சொல்லுது, விவசாயம் எப்படி செய்யணும்னு பைபிள் சொல்லுது, ஆடு மேய்க்கிற வேலையை பற்றியும் பைபிள் சொல்லுதுங்க, ஒரு நாட்டை நடத்துகிற ராஜாங்கத்தை பற்றியும் பைபிள் சொல்லுது, சபையை நடத்துகிற பற்றியும் பைபிள் சொல்லுது. அப்போ எல்லாவற்றுக்கும் டீச்சிங் எங்கே இருக்கு? இதை நாம் சொல்ல 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 மக்கள் மறுரூபம் அடைவார், சமூக மறுரூபம் வரும். இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது குறைஞ்சி போனதுனால கண்டவனும் எழும்பி கண்டதையும் சொல்லி இன்னைக்கு நாட்டையே பிரிவினைவாதத்துக்குள்ள கொண்டு போறான், ரொம்ப மோசப்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு காரணம், சத்தியத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அதை பேசுகிறதில்லை. கண்டிப்பாக செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. நல்ல போதகர் இயேசு நமக்கு இன்னும் போதித்து நம்மை நடத்துவாராக. மோசேட்ட சொன்னாரு, நீ வந்து அந்த மகாபரிசுத்தலத்துல உடன்படிக்கப்பட்டு கிட்ட உட்காரு, அங்க வா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். அழகான காரியம். கடைசி கட்டளையிலும் இயேசு அதைத்தானே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச் தம், பிரீச் த காஸ்பல், பேப்டைஸ் தம் அண்ட் டீச் தம். இதுதான் இயேசு கொடுத்த கடைசி கட்டளை. அப்ப நம்ம நல்லா டீச் பண்ணணும், போதிக்கணும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அந்த இறுதி கட்டளையில சொன்னார். இதை நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். இறுதி கட்டளை பாஸ்டர்மாருக்கு மட்டும் உள்ளதல்ல, எல்லாம் தேவனை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாருமே சுவிசேஷ ஊழியத்தில் நம்முடைய கரம் இருக்கணும்.
மக்களை ஞானஸ்நானத்துக்கு நேராக நடத்துறதுல நம்முடைய கரம் இருக்கணும். ஞானஸ்நானம் கொடுக்கிறது அதுக்குள்ள பாஸ்டர் கொடுப்பார். அதே வேளையில் நம்ம நடத்தணும். டீச்சிங் பாஸ்டர் டீச் பண்ணுவார். அது மட்டும் போதாது, வீட்டில் ஆஃபீஸில் போற வர்ற இடத்துல நம்ம நிறைய டீச்சிங் பண்ணணும். இப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறத ஒரு ஊழியமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நல்ல போதகர் இயேசு நமக்கு அந்த கிருபையை தருவாராக. அவருடைய போதனைகள் ஆச்சரியம் உள்ளது, கிருபை உள்ளது. இதை உலகம் காணவில்லை, கேட்கவில்லை. இன்று நம் மூலமாக அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை, ஆச்சரியப்படத்தக்க வார்த்தைகளை கர்த்தர் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல போதகரே, நல்ல போதகரே, உங்க வசனங்கள் எங்களுக்கு ஆறுதல், வசனங்கள் கிருபை நிறைந்தவைகள், எங்களுக்கு போதியம். ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் தயவாய் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவ சமூகம், ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவ சமூகம், அவ நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இன்ப காணான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே, இன்ப காணான் தேசமதை. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஹல்லேலூயா. பரம குயவனே, எங்களையும் வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் உருவாக்கி கொண்டிருக்கிறவரே, ஓ ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே உங்க வசனங்கள் நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆறுதல். காரிருளில் தீபமாக அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. நல்ல போதனைகள் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உங்க வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவில் இருந்து எங்களுக்கு எடுத்து தருகிறவர் உங்களை பற்றி சொல்லியிருக்கு. சத்தியத்தில் நடத்துகிறவர் என்று சொல்லி இருக்கிறது, போதித்து நடத்துகிறவர் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு போதித்தவைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி தர வேண்டுமே, வியாக்கியானங்களை தர வேண்டுமே, விளக்கங்களை தர வேண்டுமே. இயேசு போதித்ததின் கருத்துக்களை எங்களுக்கு புரிய வைக்கணுமே. அதுக்குள்ளிருக்கிற ஆவியும் ஜீவனும் எங்களுக்குள் செயல்பட வைக்க வேண்டுமே. பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் உங்க போதனைகள் சரியா எங்களுக்குள் கிரியை செய்ய உங்க பாதத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இயேசுவின் போதனைகள் அதிகமா இந்த உலகத்துக்கு வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலகட்டத்திலே இயேசுவின் போதனைகள் இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை. ஆட்சியாளர்களுக்கு இயேசுவின் போதனை தேவை. பலவிதமான அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் போதனை தேவை. சமூக சேவை செய்கிறவர்களுக்கு இயேசுவின் போதனை தேவை. மருத்துவ பணி செய்கிறவர்களுக்கு இயேசுவின் போதனை தேவை. எல்லாருக்கும் இயேசுவின் போதனை தேவை. பரிசுத்த வேதம், தேவனுடைய வார்த்தை, அது உலகமெல்லாம் போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
முதலாவது பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடித்த பொழுது முதலாவது அச்சிட்டு வெளியிடப்பட்ட புத்தகம் வேத புத்தகம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் டிஜிட்டல் டெக்னாலஜி எதுவாக இருக்கிறதோ அதிலும் பைபிள் உண்டு. ஏனென்றால் தேவன் தன்னுடைய போதனைகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பா, உலகமெல்லாம் உங்க போதனை கடந்து செல்லணும். சில நாடுகள் பைபிளை உள்ள கொண்டு வராதேன்னு கதவை அடைச்சாங்க, ஆனா நீங்க நெட் வழியாக உள்ள கொண்டு போனீங்க. இன்னைக்கு யாரும் தடை பண்ண முடியாத அளவு எங்கும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய போதனைகள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் உலகமெல்லாம் நிரம்பட்டும். அப்போஸ்தலர் எருசலேமை கர்த்தருடைய போதனைகளால் நிரப்பினார்கள். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட், க்ளோரி! கிறிஸ்துவின் போதனைகளால் நம்முடைய தேசம் நிரப்பப்படணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! இந்த காலத்தில் எந்த காலத்தை விட அதிகமாய் கிறிஸ்துவின் போதனைகள் எங்கும் பரம்ப வேண்டும், எங்கும் பரம்ப வேண்டும், எங்கும் பரம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி, ஹல்லேலூயா! அன்பான உள்ள இந்த வேளையில் நாம் ஒருமனப்பட்டு போதிக்கிற போதகர்களாய் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்கள் அப்படிப்பட்டவர்கள் அதிகமாய் போதிக்க கிருபை கொடுக்கணும். நல்ல போதனைகள் அவளுடைய வாயிலிருந்து வரணும். எல்லா போதகர்களுக்காக, அடியானுக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் சத்திய வசனத்தை போதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற கிருபைகளை தாரும். வசனத்தை வாசிக்கிற, படிக்கிற, தியானிக்கிற, ஆராய்ச்சி பண்ணுகிற கிருபைகளை எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. உடைய வல்லமையான கரம், பரிசுத்தாவியானுடைய வெளிப்பாடுகள் தெளிவாய் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக பேசும்படி, சத்தியத்திலிருந்து அடிபரலாமல் பேசும்படி, ஆண்டவர் வேதத்தின் கருத்துக்களுக்கு முரண்பாடு இல்லாமல் பேசும்படி ஆண்டவர் விசேஷித்த கிருபையும் அபிஷேகமும் எல்லா போதகர்கள் மேல் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதிக்கிறவர்கள் நிதானமாய் கேட்டறியும், மக்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாய், சத்தியத்தை சத்தியமாய், முகதாட்சண்யம் இல்லாதபடி தெளிவாய் பேச உதவி செய்யும். நாங்களும் இந்த வசனத்தின்படி ஜெயம் கொள்ள வேண்டிய இடங்களில் ஜெயம் கொண்டவர்களாய், ஆமீன், கர்த்தர் விரும்புகிற அந்த அதிகாரத்தோடு பேசும்படியாக, ஆமீன், மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவ ரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக, கிருபையுள்ள உங்கள் வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக, என் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, துருபதேசங்கள், துருபதேசத்தை கிளப்பி விடுகிற வஞ்சிக்கிற ஆவிகள், இவைகள் ஒரு தேவ ஊழியக்காரர்களையும் தொடாதிருக்கும்படி ஜெபிக்கிறோம், வஞ்சிக்காதிருக்கும்படி ஜெபிக்கிறோம், திசை மாற்றாதிருக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய முழு பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிருபை உண்டாவதாக நாதா, கிருபை உண்டாவதாக நாதா, வல்லமையுள்ள தேவன் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, போதகர்கள் திரளாய் எழும்ப ஜெபிக்கிறோம். அநேகரை அழைத்து போதக அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளிலும் பைபிள் ஸ்டடி நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நல்ல வேத போதனைகள் விசுவாசிகளுக்கு வழங்கப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே, வல்லமையுள்ள கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எல்லா பாஷைகளிலும் ஆமென். இந்த வேத போதனைகள் திரளாய் வெளிவரத்தக்கதாய் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இந்த போதனைகள் மிக சிறப்பாய் வெளிப்பட உதவி செய்யணுமே. டெய்லி போதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த போதனைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க, வெளிச்சத்தை தாங்க, அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க, உங்க உபதேசத்தை தாங்க என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா! கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஜெபத்தை கேட்டதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம் எல்லாருக்கும் நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய, சில சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அது மட்டுமல்ல வாழ்க்கை நடைமுறையாய் ஆண்டவர் வைத்த நீதி நெறிகள், ஒழுக்க நெறிகள், ஒழுக்க சீலங்கள், இவைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் உடன் வேலை பார்க்கிற மக்களுக்கும் அயலகத்தாருக்கும் அவரவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும்பொழுது வேதத்தில் நாம் கற்றதன் அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எல்லாருக்கும் அந்த கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. உங்க கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, விசுவாசிகளான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளுக்கு போதிக்க, வாலிபர்களுக்கு போதிக்க, தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு போதிக்க ஆண்டவரே, உடன் வேலை பார்க்கிறவர்கள், நண்பர்கள், அயலகத்தார் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள கரத்திலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. இந்த போதனைகளால் அடுத்த தலைமுறைகள் போதனைகளால் நிரப்பப்பட, கிறிஸ்துவின் போதனைகளை பெற்றுக்கொள்ள தேவன் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நான் ஏன் வாயை திறக்கிறேன்னு சொல்லி அமைதியா இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆண்டவருடைய வசனம் யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை சொல்ல வாய்கள் திறக்கட்டும் அப்பா. மற்றபடி எவ்வளவோ பேசுகிறோம், ஆனால் இயேசுவின் வார்த்தையை போதிக்கிறதுல குறைபட்டு நிற்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாய்கள் திறக்கப்படும்படியாய், எங்கள் நாவுகள் கர்த்தருடைய வசனங்களை உபதேசிக்கும்படியாய், கர்த்தருடைய நீதி நெறிகளை, ஒழுக்க சீலங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாய், இனி நடக்க போற சம்பவங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாய், என் தேவனே எங்களுக்கு அந்த கிருபையை தார், எல்லாருக்குள்ளும் அந்த ஆர்வத்தை தாரும் அப்பா. நான் தெரிந்ததை அடக்கி வைக்க கூடாது, நான் சொல்ல வேண்டும் என்கிற அந்த மன வாஞ்சை கர்த்தர் எல்லாருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உங்க நல்ல போதனைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, எங்களை உம்மை சாயலில் மாற்றி கொண்டிருக்கிறது, வாழ வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போதனைகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும். போதிக்கிறவர்களாய் போதகர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள் இதை அதிகமாய் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகள் தர வேண்டும். எல்லாருமே நாங்கள் மற்றவர்களுக்கு வேத உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிற கிருபையை இந்நாட்களிலே எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியா இயேசுவின் உபதேசங்களை அறியட்டும், உலக நாடுகள் அறியட்டும், தேவன் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. அப்படியே துருபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுடைய போதனைகள், இவைகளை முற்றிலுமாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, அவைகளுக்கு பின்னால மக்கள் போய் வஞ்சிக்கப்படாதபடி அப்பா நீர் காத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த கொள்ளை நோய் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். என் தகப்பனே, இறங்கி இந்த கொள்ளை நோய் நிறுத்தி தாங்கப்பா. உலகமெல்லாம் இது நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் இது நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே, நாங்கள் வாழும் பகுதிகளிலே நிறுத்தப்படட்டும் ஐயா, தமிழ்நாட்டுக்கு இறங்கும் ஐயா. ஓ தேவன், வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும். மரணங்களின் செய்திகளை கேட்கும் பொழுது, மரணங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது மனம் உடைகிறதப்பா, வேதனை உண்டாகிறதப்பா. என் தகப்பன் இறங்கணுமே, இதை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் காப்பாற்றும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருகில் நின்று உழைக்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள் அப்பா, மற்றும் பல்வேறு பணிகள் செய்கிற மக்களை காத்தருளும், பாதுகாத்தருளும், பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். அரசாங்கங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வு வீடுகளுக்குள்ளே அடைந்து கிடந்தால் போதாது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே தெளிவான முடிவுகள் எடுத்து முன்னே கடந்து செல்ல அரசாங்கங்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படும் ஐயா. தேவனுடைய ஆலோசனை, ஆமென், தேவனுடைய போதனைகள் எல்லாருக்கும் வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல மனிதர்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன். அன்பக்குரியவர்களே, சுகமாயிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.